ஹாய் எவ்ரிவன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸில் தான் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம டிஎன்இஏ 2024 அட்மிஷனில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அடிக்கடி ஏதோ ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அண்ட் ஆல்சோ சின்ன ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரீ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எனக்கு கூட ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டுச்சு. என்ன கேட்டாங்கன்னா, சார் அப்ளிகேஷன் ரீ ஓப்பன் ஆகாதா, எனக்கு வந்து மெடிக்கல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீட்டில் வந்து மார்க்கு வந்திருக்கு, பட் ஆனால் எனக்கு கிடைக்கும்னு தோணலை, பட் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சா, இனி அப்ளை பண்ண முடியாதுன்னு 6ஆம் தேதிக்கு பண்ண முடியாதுன்னு கேட்டாங்க. இப்போது அந்த டிஎன்இஏ வெப்சைட்டில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லியிருக்கேன், 10/4 மார்க்கு 10ஆம் தேதி ஜூன் 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 2024 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நாளைக்கு 11ஆம் தேதி முடி, ஜூன் 11ஆம் தேதி 11:00 PM 11 PM முடி ஓப்பன் ஆகிருக்கு, சரிங்களா, க்ளோஸ் ஆயிரும். அப்போது நல்லா கிடைக்கும். 10 ஜூன் 2024 11 ஜூன் 2024 முடி ஓப்பன் ஆகிருக்கு. 11 PMக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆகிடும் நாளைக்கு, சரிங்களா. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருங்க, முடிச்சிடலாம். அட்லீஸ்ட் பேமெண்ட்டாவது கம்ப்ளீட் பண்ணி வைங்க. டாக்குமெண்ட் அப்லோடுக்கு 12ஆம் தேதி டைம் இருக்குது. ஸோ பேமெண்ட்டாவது கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. 500 ரூபா கொடுத்து, எஸ்சி எஸ்சி எஸ்டி 250 ரூபா கொடுத்து பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி வைங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போது ஏன் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டுருக்குறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம நீட்டுக்கு வந்து ஒரு குளறுபடி ஏற்பட்டதுனாலையா என்னன்னு தெரியல, நிறைய பேர் மார்க் அதிகமாக எடுத்துட்டாங்க, அதில் சீட்டு கிடைக்கிறது இப்போ சிரமமாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, டோட்டுக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. அதன் வெளிப்பாடு தான் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இஏ, அதாவது டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்லேருந்து ஒரு நோட்டீஸ் வெளிவிட்டாங்க. டிஎன்இஏ அட்மிஷன் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து 10ஆம் தேதி வந்து ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணுறோம், 11ஆம் தேதி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரே நாள் தான், 11 PMக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் சீக்கிரம் முடிச்சுருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஓப்பனில் தான் இருக்கு, நான் பார்த்தேன் tneonline.org வெப்சைட்டில். ஏன்னா நல்லா கேட்டுக்கோங்க, 6ஆம் தேதி முடி 2,04,419 பேர் தான் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க, 500 ரூபா கொடுத்து பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அறிக்கையில் என்ன வந்திருக்குன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, ஏன்னா அப்டேட் வரலையில் 6ஆம் தேதிக்கு மேலே, அறிக்கையில் என்ன வந்திருக்குன்னா, சர்க்குலரில் என்ன வந்திருக்குன்னா, 2,06,012 பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணவங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா, அது வந்து 176,719 சில்லற சம்திங் இருக்குது. இப்போது என்னென்னா, ஃபஸ்ட்டு பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி இப்போது இது வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். இந்த ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 5-6,000 பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது, அதுக்கு மேலாம் எனக்கு தோணலை. மேக்ஸிமம் 10,000, மினிமம் 5-6,000, சரிங்களா. அப்போ போட்டிக்கு நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், 185,000 பேர் தான் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிக்கு இருப்பாங்க, அதாவது முழுமையாக கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எல்லாமே அப்லோட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது 190,000 கூட மாறலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலெலாம் வராது. ஸோ இதுதான், ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க டிஎன்இஏ வெப்சைட்டில், கொஞ்சம் அது போய் பாருங்கள். ஏன்னா வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட் அது. ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண முடியாதவங்க கூட, நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் அலட்சியமாக இருந்தவங்க கூட இப்போ அப்ளை பண்ணலாம். ஜூன் 10/2024 இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. நாளைக்கு 11ஆம் தேதி முடி, 11 PM நைட்டு முடி வந்து ஓப்பன்லே இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான அப்டேட்டு, எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா 2023 முடி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப பெரிய அளவில் இம்பேக்ட் ஆகலை, அதிக பேர் பண்ணலை, பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல, பட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி வந்தவங்க அதிக பேர் இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க போல், ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா போன வருஷம் டோட்டலே 177,000 பேர் ஓவரால் தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தாங்க, ஐ மீன் ரேங்க் லிஸ்ட் வந்துருந்தது ஓவரால். ஆனால் இந்த வருஷம் இப்போவே 176,000 ஆச்சு இல்லைன்னு சொல்ல, பட் இன்னொரு 10,000 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, வருஷம் இன்க்ரீஸ் தான் ஆகணும். பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்குது பர்சன்டேஜ். ஸோ அதனால தான் வந்து இருக்கலாம். அண்ட் ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணாங்க இல்லையா, முக்கியமாக அந்த நீட் மாணவர்கள், பயோ மேக்ஸ் மாணவர்கள், ஸோ அதை ரெக்வஸ்ட் பண்ணனாலையாக இருக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது நம்ம சேனல்லே போட்டிருக்கோம், பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் ஸ்டே டியூன்ட் இருங்க. அண்ட் சாய்ஸ் பில்லிங் புக்கிங்க்கு கண்டிப்பாக வந்து நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க. தேங்க்யூ.